இப்ப புதுசா இன்ஸ்டாகிராமுக்குள்ள ஒரு சில பைத்தியக்கார கும்பல்கள் இறங்கி இருக்கு. அதுங்க மட்டும் பைத்தியமா இல்லாம பாக்குற நம்மளையும் பைத்தியமாக்கி நம்மளையும் மத்தவங்களை பைத்தியமாக்க வச்சு ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராம் யூசர்ஸையுமே பைத்தியமாக்கிறதுக்கு முடிவு பண்றது. அது யாருன்னு கேக்குறீங்களா? நீங்களே பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீழ இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க கிளிக் பண்ணி மூணு பேருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த மூணு பேர்ல ஒருத்தவங்க உங்களுக்கு லவரா வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கலனமோ பண்ணிப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா அது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். ஷேர் பண்ணுங்க, எங்களை மாரி கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பைத்தியம் முடிச்ச நாயே, ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாகிற? இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி கல்யாணம் வேற ஆயிடுச்சான். இவங்கள மாதிரி நம்மளும் கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணுமா? அந்த டயலாக சொல்றப்ப நம்ம தலைவரோட முகத்துல அந்த ஒரு பொன் சிரிப்பு இருக்குதே. ஷேர் பண்ணுங்க, எங்களை மாரி கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எங்களை மாரி கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. இவங்க சொல்றதையும் கேட்டு நம்பி ஒரு சிலர் ஷேர் பண்ணி அவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்றதும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கிரின்ஜஸையும் பார்க்க போறோம். இவங்க சொல்றதையும் உண்மை நம்பிட்டு நம்மளும் சிங்கிளா தானே இருக்கோம், ஷேர் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஷேர்ல இருக்க மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பையன் ஷேர் பண்ணிருக்கான். அதன் மூலியமாக வந்த விளைவு என்னவென்றால், என்னோட ஷேர் பட்டன்ல இவன் ஃபர்ஸ்ட் இருந்தா, இவனோட ஷேர் பட்டன்ல நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். சோ ரெண்டு பேருக்கும் செட் ஆச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் நீங்க அப்படியே லைட்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி பண்ணிருப்போம். அதாவது ஒரே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் எடுத்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டு கடைசியா ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுருப்போம். ஒருவேளை நீ மட்டும் இதை 20 பேருக்கு ஷேர் பண்ணலன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ ரத்தம் கக்கி சாவ அப்படின்னு. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி ட்ரெண்ட் செட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில பயப்பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துட்டு இருக்குதுங்க. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப இன்ஸ்டாகிராம் ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு செயலி அப்படின்றது மாதிரி அமேசான், பிளிப்கார்ட், அஜியோ, மிந்த்ரா மாதிரி ஒரு ஷாப்பிங் ஆப்பா மாறி போச்சு. ஏன் தெரியுமா? இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம எதுக்கு போவோம்? புதுசா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது, அப்படியே நூல் விடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க போடுற போட்டோஸ் லைக் பண்றது, டிசைன் டிசைனா கொடுக்குற போஸ் லைக் பண்றது, இதுக்காகவே என்ன மாதிரி ஒரு சிலர் எல்லாம் போவாங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி போறவங்களுக்கு எல்லாம் சமீப காலமா ஒரு சில ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சுது. ஏன் தெரியுமா? இங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் ஒன்ஸ் அபான் அ டைம் ஆங்கிள் ஆங்கிளா போஸ் கொடுத்து டெய்லி ஒரு போட்டோ போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாலுமணி சிவானி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட போட்டோக்காக நம்ம எல்லாம் தவம் கிடந்தோம். மனசை தேத்திப்பாங்க. அதனால இனி வரும் போஸ்டுகள் எல்லாம் ஏதாவது பார்த்து நம்ம பசங்களை மனசுல வச்சுட்டு பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களை எல்லாம் பசங்க மழை போல நம்பி இருக்கிறாங்க. ஐயோ பாவம். உங்கள நிறைய பேர் 90s கிட்டா இருந்து மியூசிக் லவராவும் இருந்து ராஜ் மியூசிக் அப்படின்னு ஒன்ஸ் அப்பான டைம் டிவில ஒரு சேனலா ஒண்ணு வரும், அதுல இந்த பாட்டை கேட்டிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுல பாவனாக்காகவும் மீரா ஜாஸ்மின்காகவும் பார்த்த நிறைய பேர்ல நானும் ஒருத்தன். சரி, இப்ப எதுக்கு அதை கிளற அப்படின்னு கேக்குறீங்களா? விஷயம் இருக்கே, அதை அப்படியே ரீமாடல் பண்ணி இப்ப ஒருவேளை பாவனா அண்ட் மீரா ஜாஸ்மினோட சேர்ந்து மூணாவதா ஒரு ஹீரோயின் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒத்திகை. பட் இருந்தாலும் அவங்களோட மனதைரியத்தை பாராட்டி உண்மையிலே இந்த பாட்டை அவங்களே பாடினா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? என்ன பண்ணிருக்கீங்க?
கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதை விட இன்னும் நிறைய பின்னாடி வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படியே பாஸ் பண்ணிட்டோ பாஸ் பண்ணாமலோ ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க, பிடிச்சிருந்தா மட்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சொமேட்டோ பரிதாபங்கள். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் சொமேட்டோல வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே கிளம்பி ஓடுங்க. ஏன்னா என்ன வேலைக்கு சேர்த்துக்கோங்க, என்ன வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சம்பளமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சிங்கிள் பசங்க எல்லாம் கியூ கட்டி நிக்கிறாங்க. எதுக்குன்னு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கே புரியும். ஒருவேளை இதனாலதான் நம்ம டெலிவரி பாய் எப்ப பார்த்தாலும் லேட்டா வர முடியும். ஆனாலும் டெலிவரி பண்ணதுக்கு இப்படி ஒரு டிப்ஸா? இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னா பேங்க்ல ஐடில அவ்வளவு ஏன் ஃபாரின்ல வேலை செய்யறவங்க கூட வேலையை ஊட்டிட்டு வந்து ஜொமேட்டோல வேலைக்கு சேர்ந்து வெறும் 10,000 ரூபாய் கொடுங்க. அப்படி இல்லையா டிப்ஸ வச்சே என் காலத்தை ஓட்டிக்கிறேன்னு சொல்லி ஜொமேட்டோ மட்டும் போதும் அப்படின்னே செட்டில் ஆயிருவாங்க. இந்த நிலைமை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கூடிய விரைவில் ஜொமேட்டோ அண்ட் ஓயோ ரெண்டு பேரும் கொலாபரேஷன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீ இப்ப ஒரிஜினல் மாமான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படி அனுப்பிச்சுக்கிட்டே இரு, உனக்கு என்ன தேவையோ நாங்க கொடுத்துறோம். இந்த ஆடியோவை நீங்க எல்லாரும் கேட்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். சேலஞ்ச் பாக்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களோட வால்யூமை ஃபுல்லா வச்சுக்கோங்க, இல்லனா கேக்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆரம்பிக்கலாமா? அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் தமிழன். சரி, இதையும் தாண்டி இந்த வீடியோல பாக்குறதுக்கு நிறைய இருக்கு, பட் அது எல்லாத்தையும் அடுத்த பார்ட்ல பாக்கலாம். இந்த வீடியோக்கு அடுத்தபடியா வரப்போற வீடியோட ஒரு சின்ன லீட் உங்களுக்காக இதோ. ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் ஆண்டனியோட ஒரு சாங் பார்த்தலாம். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.